பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம முழு நெல்லிக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் தாளிச்சிருந்தோம். இது வந்துட்டு அதை விடவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டும் போகாது. அந்த மாதிரி ஒரு வருஷம் கெட்டு போகாத நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பெரிய நெல்லிக்காய், 1/2 கிலோ உப்பு, 25 கிராம் கடுகு பொடி, 20 கிராம் வெந்தயப்பொடி, 30 கிராம் பெருங்காயப்பொடி, 150 கிராம் வரமிளகாத்தூள், 1/4 லிட்டர் நல்லெண்ணெய். நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டுக்கலாம். நெல்லிக்காயெல்லாம் நம்ம கழுவி இந்த டவலில் போட்டாச்சு. இது வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும். எப்பயுமே ஊறுகாய்க்கு எந்த நெல்லிக்காய் ஆகட்டும், நார்த்தங்காய் ஆகட்டும், எலுமிச்சங்காய் எது போட்டாலுமே நம்ம கழுவிட்டு நல்லா காய வச்சிடணும். இந்த மாதிரி டவலில் நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் தான் நம்ம கட் பண்ணி போடணும். அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே நம்ம காற்றுக்கு உணரட்டும், நம்ம ஒன்று ஒன்றா தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து சீசன் தான், எல்லா பக்கமுமே நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப விலையும் கம்மியாகவே கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இப்போ இந்த வெயிலுக்கு வந்து அடிக்கிற மழையில் வந்து ரொம்ப காற்று மழையமாக இருக்கனால தான் இந்த மாதிரி காயம் பட்டிருக்கு. இதை வந்துட்டு நம்ம லேசாக இந்த மாதிரி செதுக்கினா போதும், சொத்தெல்லாம் கிடையாது. இது அடிப்பட்ட மாதிரி இருக்கும், அது லேசாக அப்படி கட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம நல்லதெல்லாம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பவுல் வந்து ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கணும். அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயெல்லாம் சேர்த்தியாச்சு. இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தோம்னா தான் நல்லா ஊறி நல்லா இருக்கும். அதனால தான் இந்த ஊறுகாய்க்கு எல்லாமே கல்லுப்பு சேர்த்துறது. அதுக்கு அடுத்தது நம்ம கடுகு வந்துட்டு எடுத்து நம்ம வடசட்டி லேசாக சூடானதும் அதில் கடுகு போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த லேசாக வறுபட்ட கடுகு வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். எப்பயுமே ஊறுகாய்க்கு வந்து கடுகும் வெந்தயமும் லேசாக வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு கடுகு பொடி சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு ப்ரெசர்வேட்டிவும் கடுகு பொடி தாங்க. நம்ம வந்துட்டு உப்பு எந்த அளவுக்கு ப்ரெசர்வேட்டிவாக இருக்குமோ அது மாதிரி கடுகு பொடியும் ப்ரெசர்வேட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தூள், எடுத்து வச்சுருக்க வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்க முடியும். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி நல்லா mix பண்ணியாச்சு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்ப நல்லா mix பண்ணியாச்சு இப்ப பாக்கறதுக்கு dry-ஆ இருக்கிற மாதிரி இருக்கும் நாம இப்போதான் நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கோம் எல்லா பொருளுமே சேர்த்திருக்கோம் இந்த உப்பு கரஞ்சி வரும் பொழுது இது வந்து மேல எல்லாம் எண்ணெய் வந்து நின்றோ நல்லா ஊறி இருக்கும் இது ஒரு 2 3 நாள் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நெல்லிக்காவும் அந்த உப்புல வந்து ஊறி இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நாம வந்துட்டு இதே பவுல்ல இப்படியே வைக்க கூடாது எப்பயுமே ஊறுகாய் இதெல்லாம் வந்துட்டு சில்வரோ அல்லது ஈய பாத்திரம் இண்டோலி பாத்திரம் எதுமே யூஸ் பண்ண கூடாது நம்ம கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கான் பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணனும் நான் இது வந்து மிக்சிங் மட்டும் தான் எடுத்துர்க்கேன் இது அப்படியே எடுத்து நம்ம கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலந்தாச்சு உப்பு எல்லாம் முழுசு முழுசா அப்படியே இருக்குது இது 1 மணி நேர 2 மணி நேரத்திலே உப்பு ஊறி வரும் இது 2 நாள் 3 நாள் ஆகும் பொழுது நல்ல உப்பு கரஞ்சி இந்த நெல்லிக்காயில வந்து உப்பு காரம் எல்லாம் புடிச்சுக்கும் இப்போ நம்ம ஊறுகாயெல்லாம் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த பாட்டிலில் நம்ம கைப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம மேலே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்படி நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு நாளைக்கு பார்க்கும்போதே இப்போயே பார்த்தீங்கன்னா இது ஊறி இந்த ஆயிலெலாம் கொஞ்சம் வந்து தெளிஞ்சு வர மாதிரி இருக்குது இது வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது ஒரு 2-3 நாளில் இந்த ஆயில் எல்லாம் மேலே வந்துடும் நம்ம வந்து நல்லா ஊறி இருக்கும் ஊறுகாவும் சாப்பிட ரொம்ப ரெடியாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன் அதையும் நான் காமிக்கிறேன் இப்போ வந்து இது இன்னைக்கு போட்ட ஊறுகாய் இது வந்து 3 நாளைக்கு முன்னாடி நான் போட்ட ஊறுகாய் நான் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு வச்சேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஆயில் இருக்குது பாருங்கள் நல்லா ஊறி மிளகாத்தூளோட மிக்ஸ் ஆகி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் வந்து கலந்துருக்கு நெல்லிக்காவும் நல்லா ஊறிடுச்சு இந்த ஆயில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஸ்டோர் ஆகிக்கும் இப்போ பாட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு மேலே பாருங்கள் ஆயில் இது இப்படியே இருக்கும் இந்த ஊறுகாய் வந்து 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஏன்னா நம்ம கைப்படாமல் வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அந்த ஊறுகாய் எடுக்கிறதா இருந்தால் ட்ரையான ஸ்பூனில் வச்சு எடுக்கணும் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது வெளியவே ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிருக்கோம் அதுவும் 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிற ஊறுகாய் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஊறுகாய் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் புட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்